ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இது மாதிரி ரொம்ப க்யூட்டான ஸ்டோரேஜ் பாக்ஸ் ப்ளஸ் ஒரு பென் ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு மொத்தமாக நம்மளுக்கு ரெண்டு கம்ஃபர்ட் பாட்டில் தேவைப்படுது. இந்த பாட்டில் மேலே இருக்க ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்காக இந்த பாட்டிலோட பேஸில் இந்த ஸ்டிக்கர் பிரிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணாலே நம்மளுக்கு இந்த ஸ்டிக்கர் ஈஸியாக வெளியில் வந்துடும். அடுத்து இந்த பாட்டிலோட பேஸ் பார்ட்லேருந்து 10.5 சென்டிமீட்டருக்கு லைன் வரைஞ்சிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு பாட்டில் எடுத்து பேஸ்லேருந்து 3.5 சென்டிமீட்டருக்கு லைன் வரைஞ்சிட்டு நம்ம இதையோ கட் பண்ணிக்கலாம். இதோட டாப் பார்ட் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிறதுனால நம்ம ஈவன் பண்ணுறதுக்காக சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா ரப் பண்ணிக்க போகிறோம். இப்போது நல்லா ஸ்மூத்தன் ஆயிடுச்சு. மேலே இருக்க பர்மனன்ட் மார்க்கரை நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த பாக்ஸில் நீங்கள் என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் மூடியை ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு லைன் வரைஞ்சிட்டு அது மேலே டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இதனால் நம்மளுக்கு பெயிண்ட் வெளியில் வராமல் இருக்கும். இப்போது டிரான்ஸ்பரண்ட் டேப்பை நம்ம கிறிஸ் கிராஸாக ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வர மாதிரி நம்ம ஒட்டியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் இதை பெயிண்ட் பண்ணுங்கள். நான் இதில் ஒரு ஒரு ட்ரையாங்கிளுக்கும் ஒரு ஒரு கலர் கொடுக்க போகிறேன். இது மாதிரி பிளாஸ்டிக் சர்ஃபேஸ்க்கு நீங்கள் அக்ளிரிக் பெயிண்ட் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை இன்னும் கலர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்காக நம்ம எல்லா கலர்ஸையும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒட்டியிருக்க டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி டேப் ரிமூவ் பண்ணும்போது நிறைய பெயிண்ட் வெளியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். இவ்வளோதான், நம்ம பெயிண்ட் பண்ணது எல்லாமே ரொம்ப க்யூட்டாகவே வந்திருக்கு. மேலே இருக்க மூடி பெயிண்ட் பண்ணாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை நீங்கள் பென் ஸ்டாண்டாவோ இல்லை இது மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரேஜ் பாக்ஸாவோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐகானை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.